வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்சரில் புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர் அப்டேட்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த அப்சர் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிங்க. உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அப்சரை அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ண பிறகு அதை நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நியூ டிஜிட்டல் கார்டு, அதாவது முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் கார்டு எப்படி இருக்கும், அப்சரில் போனோன்னா ஒரு பார் கோடு வரும், அதுக்கு கீழே உங்கள் டீட்டெயிலு எல்லா டீட்டெயிலும் வரும். ஆனால் இப்போ எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அப்சரை லாகின் பண்ணி பண்ணோன்னா டிஜிட்டல் கார்டு அப்படின்னு இதே மாதிரி வரும்ல. ஸோ அந்த டிஜிட்டல் கார்டு அப்படின்னு கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இக்காமா மாரியே இதுலேயும் வந்துடும். முன்னாலாம் எக்ஸ்பிரி டேட்லாம் பார்க்க முடியும், முன்னாடி உள்ள டிஜிட்டல் கார்டில். ஆனால் இப்போ இதில் எக்ஸ்பிரி டேட்லாம் பார்க்க முடியாது, சும்மா ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதில் பார் கோடும் இருக்கும். இப்போ இப்படி வந்தோடனே இப்படி தான் வரும். இப்படி வந்தோடனே அதை நீங்கள் அந்த சும்மா கிளிக் பண்ணுங்கள், அந்த ஐடி கார்டு மாரி இருக்குல்ல, உங்கள் இக்காமல் ஐடி மாரி, அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி மாறிடும், தலைகீழ மாறிடும். தலைகீழ மாறின பிறகு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக நவுத்தி விட்டீங்க அப்படின்னா அதில் கியூஆர் கோடும் வந்திருக்கும். ஓகேங்களா, முன்னாடி கியூஆர் போய்டும், உங்கள் இக்காமல் உள்ள இன்ஃபர்மேஷனும் ஒரே பேஜில் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இக்காமல் இருக்க கார்டு மாரியே இருக்கும், அதை கிளிக் பண்ண அப்படின் தான் கியூஆர் கோடு இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்பிரி டேட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து தனியாக நீங்கள் அப்சர் வெப்பில் போய், அதாவது அப்சர் வெப்சைட்டில் போய் நீங்கள் அதோடய இக்காமோட எக்ஸ்பிரி டேட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்கள் இதில் ரொம்ப சூப்பர் ஆஃபர்னால் இது தான் சொல்ல முடியும். இப்போ உங்கள் பேரில் ஏதாவது வண்டி இருக்குது, அதாவது கார் இருக்குது, அது டேமேஜாக இருக்குது இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அதை உங்கள் பேர்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பேரில் இருக்குது அது, அந்த கார் உங்கள் பேரில் இருக்கிறதால உங்களால் எக்ஸிட்டு போக முடியாது, அது ஒர்க் பண்ணாவே சும்மா டேமேஜாகவே கிடக்கு. அதை உங்கள் பேரில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான அப்டேட் தான் இது. மார்ச் 1ஆம் தேதிக்குள்ளே, அதாவது மார்ச் 1, 2023க்குள்ளே நீங்கள் அப்சரில் போய் அந்த டேமேஜான காருக்கோ இல்லை டேமேஜான வெஹிக்கிள்க்கோ உள்ள உங்கள் பேரை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படிமாரி இந்த புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ உங்கள் பேரில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, அதை டேமே அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்சரை வந்து கூகுளில் போய் அப்சர் அப்டேட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணுவாங்க. அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இதான் இந்த ரெண்டு அப்டேட் தான் அப்சர் அப்ளிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு அப்டேட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.